ஓகே கைஸ், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்ட் டூ வீடியோ வந்துருச்சு. இந்த பார்ட் டூ வீடியோ நாங்கள் ஏன் டிலே பண்ணி போட்டோம்னா, இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ மாதிரி, அண்ட் இதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சேனலுக்கான ஒரு நியூ அப்டேட் கொடுக்குறதா நாங்கள் யோசிச்சிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் ஃபீல் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததா உங்களுக்கே புரியும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததா உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமா இல்லையானே உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ இல்லை அனைத்தும் வெறும் ஃபன் பர்பஸ்க்காக மட்டுமே. பாருங்க பாய், எங்களை இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நல்ல இன்ஸ்டாகிராம் ஐடிஸும் கீழே கொடுத்துருக்கு, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ ஏதாச்சும் கடையில போய் வாங்க முடியாம ஆக்குவாடா அவமானப்பட்டு வந்திருக்கியா? நீயே மழுப்பிட்டு இல்ல. எனக்கு ஒரு இப்போ ஒரு இன்சிடென்ட் ஆகுது, சரியா சொல்றேன். ஒரு நாள் ப்ரூக்ஸ் எல்லாம் நினைக்கிறேன், ப்ரூக்ஸ் தான் ஒன்று ப்ரூக்ஸ். ஒரு டைம் நம்ம நீ நானும் சிகே ஷோரூம் உள்ள போயிட்டு வாங்க முடியாது அப்படின்னு இல்ல, இவன் மூஞ்சி பார்த்தனே எனக்கு தெரிஞ்சிச்சு 3000 எட்டி வாங்குற அளவுக்கு இவன் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சரியா சரின்னு சொல்லி விட்டேன். நானும் யோசிச்சேன், இவன் எப்படி உழப்பி வெளியே வர போறான், ஏதாவது அங்கே இது பண்ணி தான் வெளியே வரணும், ஏன்னா போனோன்னா அவங்க வெல்கம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை வாங்கிடுவாங்க போல அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாம் எடுத்து கீழெல்லாம் போட்டாங்க, இப்படி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் சரி மம்மி இரு கேலன் கிளைன்ல வந்து ஸ்ரீதேவி மருத்துவ ஞாயிற்றுக்கிழமை நீங்க முதல் முதல்ல கில்மா படம் பாத்தீங்க? At which age? கில்மா படம் நீ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச்? எடுத்து ஊத்திடுவே, எல்லாமே கலக்கி குடி, எல்லாம் கலக்கி மூக்க புடிச்சு ஊத்திக்கோ. எல்லாருங்க படிக்கிறப்போ நாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருந்தாங்க. நாங்க நாலு பேர் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணோம், சரி மாப்பிள்ள இந்த மாதிரி படம் எல்லாம் இருக்காமா, சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் என் கையில போன்ஸும் இல்ல. சரி அப்புறம் வந்து எல்லாரும் காசு சேர்த்தி ஸ்கூல் முடிஞ்சோடனே அபிராம் பேக்கரி இருக்கு, அப்ப எனக்கு எனி தெரியாது பாப்புநாயக்கம் பாளையம் பசங்களே, அதாவது அந்த ஸ்ரீராமபுரம் பாப்புநாயக்கம் பாளையத்துக்கு படம் பார்க்கணும் அப்படின்னா அபிராம் பேக்கரிக்கு மேலதான் பெஸ்ட் ஸ்பாட் சரியா. அதுல இருந்தா விநாயகர் கோயில் அப்ப அங்க நீ போயிருக்க பார்த்தா வீடியோல இருந்து அனுராக் இப்படி சொல்றீங்க.
அப்போ என்னாச்சு, நாங்கள் நாலு பேர் தான் சும்மா காசுலாம் சேர்த்து வச்சு ஒரு கேபின், நாலு பேர் சேர்ந்து ஒரு கேபின் எடுத்து நாலு பேர் உட்காந்து. நாலு பேர் ஒரு கேபின் எடுத்தீங்க? ஆமா. இல்ல இல்ல இல்ல, அவருக்கு ஒரு கதை இருக்கு, அப்புறம் நாலு நிமிஷம் சொல்றேன், சொல்ல முடியுமா? சரி, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ என்னதான், அது என்னதான், எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம். அதெல்லாம் வந்து எல்லாமே சொல்றாங்க. காசு இல்ல கேப் விட்டோம் அதுக்கு அடுத்த நாள் திரும்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காசில் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சோடனே போகிறோம். அப்படியே முன்னாடியே நிப்பாட்டி வச்சு, தம்பி உங்களுக்கு இனிமேல் கேபின் கிடையாது, அப்படியே போயிருங்க. ஒருத்தர் பண்ண ரொம்ப கேவலமான ஒரு செயல், சரியா? அது வந்து ரொம்ப அக்செப்டே பண்ணிக்க முடியாது, சரியா? அந்த மாதிரி ஒரு செயல் என்ன, அது எப்போ நடந்துச்சு, எங்க, ஏதோ ஒரு இன்சிடென்ட். ஒரு நாள் வந்துட்டு என்னாச்சு, ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தோம், சரியா? நான் அது மென்ஷன் பண்ணல, உங்களுக்கே தெரியும். அங்க என்னாச்சு, ஒரு ரூம்ல தங்கி இருக்கும் போது ஒருத்தர் 200 ரூபாய்க்கு சில்லி வாங்கினான். சில்லி வாங்கினதுதான் வாங்கினா, உட்காந்து ஒரு பீஸ் கூட கொடுக்காம ஒருத்தையால உட்காந்து வெட்டினா, தேவரா சாப்பிட்றா நல்லதுதான் சாப்பிட்டு போயிடுச்சு, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்னவோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா ஆளுக்கான உள்ள போறான் வரா போறான் வரா, நாங்க என்ன நடத்த புடுங்கிடுச்சு போல. அப்போ என்னாச்சு, திடீர்னு ஒரு டைம் உள்ள போனவன ஆளவே காணும், இங்கடா இவன் ஆளவே காணும்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, அது என்ன சொல்றது, அந்த ஓனர் சொன்னாரு பாருங்க, ரூம்ல வாந்தி பார்த்திருக்கேன், வாந்தி ரூம் எங்க படு தூங்குறது, வேற வழியே இல்ல, வெளியே எங்கயாச்சும் ரூம்ல படுத்து, வெளியே அந்த நாய் படுத்து நாய் கம்மன் போய் படுத்து தூங்காம வெளியே வந்துட்டு தூங்கிட்டு இருந்தவன் என்ன பண்ண, ஆல்ரெடி இடம் இல்ல சரியா படுக்கிறதுக்கு, அந்த ரூம் தான் இருக்கு, அந்த ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருந்தவன் திடீர்னு என்னன்னா வாந்தி அங்கேயும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சி பார்த்து ரெண்டு பேர் சிரிக்கிறானுங்க, ரியாக்ஷனை பார்த்து மத்த ரெண்டு பேர் சிரிக்கிறானுங்க. அப்புறம் எங்க தெரியுமா, நைட் படுக்கணும் இல்ல, இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் வாந்தி தான் இருக்கு, பழையான் போனா எங்க பார்த்தாலும் வாந்தி. அதுவும் இன்னொன்னு என்னன்னா, கிளீன் பண்றேன்னு ஒருத்த ஆரம்பிச்சா அந்த ரூமே ஃபுல்லா தண்ணி வாந்தி கலந்து நாஸ்தி பண்ணியாச்சு. கடைசியில என்னாச்சு, போய் வேற படுக்கிற கடை இல்லாம மோட்டர் ரூம்ல போய் படுத்துங்கணும், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். அந்த அண்ணா ஹவுஸ் அந்த ஓனர் வராரு, பாத்துட்டு மனசோட நீங்க படிப்பீங்க என்னாச்சு அப்படின்னு அந்த ஆள் போய் பார்த்தா அவனுக்கு மூஞ்சியே இல்ல, சுத்தி வந்து ரூம பாரு, போன் எடுத்து ஹலோ ஒருத்தர சொல்லிட்டான் கர்ப்பமா எனக்கு நீ வந்து கொஞ்சம் திருட்டு செயல் எல்லாம் ஈடுபட்டதாக எனக்கு கொஞ்சம் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, நீங்க தட்டாத பொண்ணுங்க மனசு திருடுறானா,
என்ன திருடிங்க கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கிரைம் வந்துருச்சு ஆளு. ஆமா, இவர் வந்து நோபல் பரிசு வர 21ஆம் தேதி கொடுக்கறாங்க, வந்துருங்க. நாமினேட் பண்ணிருக்காரு இவர. பாட 3D கிளாஸ் போட்டு என்ன படம்டா பாத்து? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பாட்டு. அது சட்ட படம்டா. புரியாது. 3D படமா? ஓ, வசனமே புரியாம வர. வசனமே புரியாது. வசனம் புரியாது. தப்பாவே புரிஞ்சுக்க இப்போ கெனி வந்து நமக்கு அவனோட ஸ்னாப்சாட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி காட்டு. தெளிவா அப்படி சொன்னீனா சரியா ஸ்னாப்சாட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி காட்டு. அதனால பல்லா பல்லா விஷயம் வச்சிருக்கானா. ஓபன் பண்ணி ஸ்னாப் ஓபன் பண்ணி குட்டிச்சன்மா. அதனால அந்த அப்படியே படம் வருது எனக்கு. யார் யாரெல்லாம் இருப்பா? அப்போ இன்ஸ்டாகிராம்ல மட்டும் டெக்ஸ்ட் பண்றது இல்ல, ஸ்னாப்ல டெக்ஸ்ட் பண்றது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ரா? ஓகே. மச்சான் என்ன இப்பனால ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட். தம்பி ஐயா போயோ ஐயா யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே சோ ஓகே நெக்ஸ்ட். நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் அவனுக்கு கடுரா கிட்ட என்ன கேளு. நம்ம இல்ல 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 இவருக்கல்ல அந்த விஷயம் காலேஜ்ல நடந்துச்சு மாப்பிள. சரி, காலையில நானும் இவன் என் ஃப்ரெண்டு மூணு பேர் ஒரே கார்ல தான் வந்தோம். இவன் ஆச்சு நாங்களா, நானும் என் ஃப்ரெண்டு இன்ஜினியரிங். என்னாச்சு இவனுக்கு? இவன் என்ன பண்ணா, நாங்க கார் பார்க்கிங்ல இறங்கிட்டு போயிட்டோம். இவன் என்ன சொன்னா, டே எனக்கு 4 மணிக்கே முடிஞ்சிரும், எங்களுக்கு 5 மணிக்கு தான் முடியும், 4 மணிக்கு முடிஞ்சிரும், எனக்கு டயர்டா இருக்கும், கார் என்ன தூங்கிக்கிற, கார் சாவி கொடுனா. சரி கொடுத்தோம். கொடுத்துட்டு அப்புறம் 5 மணிக்கு வந்து பாக்க காரை காணும் பக்குன்னு ஆகி போச்சு. எங்களுக்கு சொல்லி கால் பண்ணா கால் எடுக்கல. எங்கடா இருப்பான்? வெளியே வந்து பார்த்தா எங்க கார் வருது, பின்னாடியே 4-5 பொண்ணுங்க கார். அதான் இன்ஜினியரிங் பொண்ணுங்க, அவளுக்கு 5 மணிக்கு தான் முடியும். கட்டடிச்சு இவ்வளவு கூட சுத்திட்டு இருக்கானுங்க ஒரு கார்ல. அவனுக்கு கொஸ்டின் கேக்கு. அதான் முன்னாடி அவன் காரு தொட்ட மாதிரி பின்னாடி 5 பொண்ணுங்க போயிட்டு வரும்போது பார்த்தா இவங்க எங்கயோ ஸ்பாட் போட்டு ஏதோ சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் கரெக்டா ஒரு காலேஜ் குள்ள என்ட்ராகும் போது அவங்க பின்னாடி
அவளுக்கு ஒரு அஞ்சாறு பேர் ஒரே கார்ல வந்தாங்க பின்னாடி. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் டா. ஓகே மச்சான், இப்ப நான் கேள்வி கேக்குறேன். அனுராக் கிட்ட கேக்குறேன், திரும்பவுமா இதுல வேணா சக 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 இது பேட் மாப்ள, இது ஓகே மாப்ள விடாதவனே. சக க்வெஸ்சன்ஸே போல பெருசா போல சக பேச முடியுமா? காலேஜ்லயே ரொம்ப அல்பத்தனமா பண்ணி இன்னும் ரிகரெட் பண்ணிருக்க ஒரு விஷயம் என்னது? என் காலேஜே அல்பத்தனமா தான் இருக்கும். சரி, நீ சொல்லுவேன் எங்க அப்பாட்ல எங்க அப்பா எல்லாம் பாப்பாடுறாங்க, இப்ப சொல்லுவேன் பீப் பண்ணி லீப் போட்டுரு. மலையாளி ரஜினி போல சிம்பிள் மூவ்ஸ் தெரியாது, ஒளி நாடன் மூன் வாக் தெரியல அவன் சிரிக்கிறது அழகா இருக்குங்கிறாங்க. சூர்யா சிரிப்பு தானே? சரி சரி, கேள்வி கேள்வி கேள்வி. தரமான கேள்வி. ஜட்டி ஜட்டி சைஸ் என்ன, என்ன பிராண்ட்? இது ஒரு கேள்வி. நீ எப்படிடா பாரு, ஆ எங்களுக்கு காட்டணும் ஒரு ஜெட்டியை காட்டிய ஒரு யூடியூபர் நண்பர் கைது சொல்லுவோம். கார வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ஆல்ரெடி ஒரு டீம் ஸ்டோரி போட்டு எல்லாரும் கேட்காங்க. என்ன
ஓகே ஓகே இது ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் ரீசன்ட்டா சொல்றேன் தெரியும் உங்களுக்கு நான் பப்ளிக் பிளாட்ஃபார்ம் அதல அப்படி சொல்லிக்கணும் இல்ல இல்ல நீ காட்ல சொன்னால நீ ஒரு அங்க இப்போதான் பாத்தீங்க என்னடா ஏஜெட்டி பாத்தீங்க கொஞ்ச ஏட்டி பலதா நாங்க பாத்துர்க்கோம்டா என்ன நாங்க பாத்துர்க்கோம் எங்க சொல்ல இல்ல அத அண்டில போம்போது பரத காட்டு அப்படி சொல்ல ஊரே பாத்துருச்சீங்க குடி எடுத்து குடி ப்ரோ அப்போ நான் ஆன்சர் சொல்லிட்டேன் டைம் செஞ்சு வேணாம்டா ப்ளீஸ் ரா டக்குடா டக்கு டக்கு சும்மா அந்த சிவாஜி படத்துல வச்சுக்கலாம் பாட்காஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் பாட்டு ஜாலியாக கேட்க போது ப்ளே பண்ணி விட்டு நீங்கள் பாட்டு கேட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி தான் போயிருக்கு ஜாலியாக மாறி மாறி கதை பேசி கிழிச்சிக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபன்னான கண்டென்ட்டாக இருந்தது நாங்கள் இது ஒரு ஹெல்த்தி ரோஸ்டிங்காக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உடனே கீழே வந்து தப்பு தப்பு நர நர குற குறன்ட்டு சொல்லி தப்பாக நினச்சக்கூடாது மறக்காம மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா. So thank you for watching this video. Love you lots. Bye 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 bye.